வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 Tucker. எப்படி ஜாலியாக வாழணும், எப்படி ஹெல்த்தியாக உடம்ப பார்த்துக்கணும், எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணணும் அப்படின்றதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக வாழ்றவர் நம்ம சத்யராஜ் அவர்கள். அவரை பற்றின 12 Tucker தகவல்கள் உங்களுக்காக. 1954 வருஷம் நம்ம தமிழ் சினிமாவை கலக்க போற சூறாவளி கோயம்புத்தூர்ல பிறந்தது. நம்ம சத்யராஜ் அவர்களோட ரியல் நேம் வந்து ரங்கராஜ். கொஞ்சம் வசதியான ஃபேமிலியில பிறந்ததுனால சின்ன வயசுல கொஞ்சம் கெத்தாவே இருந்திருக்காரு. சத்யராஜ் அவர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சினிமா மேல ரொம்பவே பிரியம் அதிகம். குறிப்பா எம்ஜிஆர் மேல அவ்வளோ வெறினே சொல்லலாம். எம்ஜிஆர் மாதிரி நடப்பாரு, எம்ஜிஆர் மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாரு, எம்ஜிஆர் மாதிரி ஓடுவாரு. ஸோ நீ எம்ஜிஆர் மாதிரியே நல்லா சிகப்பா ஹைட்டா இருக்க, சினிமாவுக்கு போலாம், நடிகராயெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்கலாம் சொன்னதுனால சினிமாக்காக இன்னும் அதிகமா ரெடி ஆனாரு. சத்யராஜ் அவர்கள் கோயம்புத்தூர்ல நடந்த அன்னைக்கிளி ஷூட்டிங்கை நேர்ல பாக்குறாரு. இனிமே நம்ம ஃபியூச்சர் சினிமா தான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு திருப்பூர் மணி அவர்களை மீட் பண்ணி வாய்ப்பு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் பல சிரமங்களை ஃபேஸ் பண்ணி சென்னைக்கு வந்து சினிமாக்காக சான்ஸ் தேட ஆரம்பிக்கிறாரு. முத தடவையா கோடுகள் இல்லாத கோலங்கள் அப்படின்ற படத்துல சின்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கு சத்யராஜ் அவர்களுக்கு. ரொம்பவே ஹாப்பியான சத்யராஜுக்கு அந்த படத்துக்கு அப்புறம் அடுத்த வாய்ப்புகள் கிடைக்கல. இருந்தாலும் சிரமப்பட்டு ஊருக்கு போயிடக்கூடாது, நம்ம கஷ்டப்பட்டாலும் இங்க இருந்து வாய்ப்பு தேடணும் அப்படின்னு சொல்லி சென்னையிலேயே செட்டில் ஆகி அடுத்தடுத்த படங்களுக்கு வாய்ப்பு தேடி சின்ன சின்ன ரோல்ல நடிக்க ஆரம்பிச்சாரு. சத்யராஜ் அவர்களுக்கு படத்துல வாய்ப்பு கிடைக்காட்டியும் சினிமா ஃபீல்ட்ல நம்ம இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனில ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவா வேலை பார்த்திருக்காரு. அவர் ஒர்க் பண்ண அந்த படத்துல எல்லாம் சின்ன சின்ன ரோல்ல அவரோட திறமைய வெளிக்காட்டிக்கிட்டே இருந்தாரு. இப்படியே போயிட்டு இருந்த சத்யராஜ் அவர்களோட வாழ்க்கையே மாத்தினது சட்டம் என் கையில் அப்படின்ற திரைப்படம். TN பாலு டைரக்ட் பண்ண இந்த படத்துல சத்யராஜ் அவர்களுக்கு வில்லன் ரோல் கிடைச்சது. கிடைச்ச வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு டயலாக் டெலிவரி, பாடி லாங்குவேஜ்னு எல்லாமே பிச்சு உதறினாரு. இதனாலேயே அந்த படம் இவரை பட்டி தொட்டி எல்லா இடத்துலயும் ரீச் பண்ணிச்சு. சத்யராஜ் அவர்களுக்கு ரொம்ப குட்டி கண்ணு, இருந்தாலும் அதுல மிரட்டுற ஒரு பார்வை அப்படின்னு இருந்ததுனாலே 80s பாத்தீங்கன்னா ரஜினி, கமல் உட்பட நிறைய ஹீரோக்களுக்கு இவர் தான் ஃபேவரட் வில்லன். அது மட்டும் இல்லாம இனிமே நம்மளோட லைஃப் வில்லன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த வித்தியாசமான விஷயங்கள்லாம் சத்யராஜ் அவர்கள் அதுல பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு. அதனாலேயே இவரோட நக்கலான பேச்சு, அந்த டயலாக் டெலிவரி, குறிப்பா தகுடு தகுடு இந்த விஷயம்லாம் ரொம்பவே ரீச் ஆச்சு. அப்போ வில்லனாவே நடிச்சுக்கிட்டு இருந்த சத்யராஜ் அவர்களை ஹீரோவாக்கி அழகு பார்த்தவர் பாரதி ராஜா அவர்கள். 1986 கடலோர கவிதைகள் அப்படின்ற படத்துல சத்யராஜ் அவர்களை ஹீரோ ஆக்குறாரு. அந்த பீரியட்ல இவரையும் ஹீரோவா போடுறீங்க, இவருக்கு ரொமான்ஸே வராது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் யார் பேச்சும் கேட்காம பாரதி ராஜா அவர்கள் சத்யராஜ ஹீரோவா போட்டாரு. இவரோட அப்பாவியான நடிப்பு, சூப்பரான பாட்டு, அருமையான கதைன்னு இந்த படம் பயங்கரமான ஹிட் அடிச்சது, உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது. சத்யராஜும் மணிவண்ணனும் இண்டஸ்ட்ரிக்கு வரத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல ஒன்னா படிச்ச நண்பர்கள். அதனாலேயே தான் 100வது நாள் உட்பட மணிவண்ணன் டைரக்ட் பண்ண நிறைய படங்கள்ல சத்யராஜ வில்லனா போட்டிருப்பாரு. அதை தாண்டி சத்யராஜுக்கு மிகப்பெரிய பிரேக் கொடுத்த அமைதி படையை டைரக்ட் பண்ணது மணிவண்ணன். எம்ஜிஆரோட தீவிர ரசிகனா இருக்கிற சத்யராஜ் அவர்கள் தன்னோட எல்லா படங்கள்லயும் எம்ஜிஆரோட மேனரிசத்தை ஃபாலோ பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்களே பல ஸ்டேஜ் ஷோல சொல்லியிருக்காரு. இப்ப வில்லனா நடிச்சுக்கிட்டு இருக்க சத்யராஜ் ஃபியூச்சர்ல ஹீரோவா கலக்குவார்னு எம்ஜிஆர் அவர்களே விஷ் பண்ணிருக்காரு. சத்யராஜ் அவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த ஊருக்கு பண்ணாலும் பண்ற ஒரே விஷயம் ஒர்க் அவுட், உடம்ப நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் அட்வைஸ் பண்ணி இவருக்கு ஒரு கரலாக்கட்டையை பரிசா கொடுத்திருக்காரு. அந்த கரலாக்கட்டையை இன்னிய தேதி வரைக்கும் சத்யராஜ் அவர்கள் வீட்டுல வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சத்யராஜ் அவர்கள் ஹீரோவா நடிக்க ஸ்டார்ட் பண்ண முத படத்துல இருந்து இப்போ வரைக்கும் விக் வச்சு நடிச்ச ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி இவரு வேதம் புதிது, பாகுபலி, அப்புறம் அமைதிப்படை, பெரியார் உட்பட பல வித்தியாசமான கேரக்டர் எடுத்து இவரு சக்சஸ்ஃபுல்லான நடிகரா இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்காரு. சூப்பர்ல, ஆல் தி பெஸ்ட். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 Tucker வித் மீ உங்கள் JD.